ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தசரா முடிஞ்ச கையோட நம்ம பையனும் எல்லாம் விரதம் முறிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டானுவேன். சரி, விரதத்தை மொத்தமாக முறிச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டு ஒரு சிக்கன் பிரியாணி பெசல் போட்டுருவோம் அப்படின்னோம். சரி, அப்போ சிக்கன் பிரியாணி பெசல் போடுவோன்னொன்னே செந்தியண்ணா மாஸ்டர் ரெடி பண்ணி தரப்பா அப்படின்னாரு. அவர் ஃபஸ்ட்டே வந்து அவ்வளோ காய்கறியும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாரு. இஞ்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து இஞ்சி பூண்டு உடச்சி இறக்கி கொடுத்துட்டாரு. அடுத்து வெங்காயத்தை வீசு வீசுன்னு கத்தியை வச்சு சர்ரு சர்ருன்னு வீசுகிறாரு. அண்ணா, இவ்வளோ ஸ்பீடாக விட்டுற மாஸ்டர்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடாக விட்டுறேன் அப்படின்னே. ஆமாம்ல தம்பி, நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கை வந்த கலை அப்படின்னாரு. சேர்ண்ணே அப்படின்ட்டு மறுபடி பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்து வெட்ட ஆரம்பித்தார். தக்காளியையும் பொறுமையாக அப்படியே ஒரு பீஸ் பீஸாக அவ்வளோத்தையும் வெட்டினார். அவ்வளோத்தையும் வெட்டிட்டு மறுபடி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அரிசியை எடுத்துகிட்டு வர சொன்னார் நம்மளை. சரி, நம்மளும் அரிசியையும் மித்த பொருள் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கழுவி கொடுத்தோம் அடுத்து வெட்டதுக்கு. இதையும் வெட்டின உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாடின லேசாக வாடின புதினா தான் கிடச்சி. அதையும் வந்து அண்ணன் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை எடுத்துக்கிட்டாரு. மல்லித்தலையை நச்சுன்னு எடுத்து நச்சு செம ஸ்பீடாக விட்டுறாரு. கத்தி பறக்குது, அனல் பறத்துறாரு. எனக்கே ஒன்றும் ஓடல. அண்ணே, இவ்வளோக்குள்ளே ரெண்டு டைம் கட்டேன்னா செம்முண்டு வெட்டுறீங்களே அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்டே எப்படி கட்டியப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் அளந்து தான் அரிசியை தட்டினார். ஆனால் எதுக்குன்னே பாத்திரத்தை அளந்து அரிசியை தட்டுறான்னா அதே அளவு தண்ணி வைக்கணும் தம்பி, அதுக்கு டபுளாக வைக்கிறதுக்கு தான் அப்படின்னாரு. ஓகேண்ணே, நாங்களும் செஞ்சுருக்கோம், நாங்கள் குருட்டாம்போக்கில் தண்ணி ஊற்றுனே அப்படின்னே. சரி அப்படின்ட்டு சட்டியை தூக்கி வச்சு எண்ணெயும் ஊற்றினார். நெய்யும் ஊற்றிட்டு எண்ணெய் கொதித்த உடனே வெங்காயத்தை தட்டியாச்சு. வெங்காயமும் நாலு பச்சை மிளகாவும் போட்டு பட்டை கிராம்பு போட்டு அப்படியே கிண்டி விட்டாச்சு. மறுபடி உப்பு கொஞ்சம் அவ்வளோ போட்டுக்கிட்டாரு. மறுபடி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் நம்ம பையன் கிண்ட ஆரம்பிச்சிட்டான். கிண்டினோடனே நம்ம வெட்டியாச்சு தக்காளி மல்லி புதினா எல்லாம் தட்டியாச்சு. எல்லாம் தட்டி பக்காவாக அப்படி கிண்ட ஆரம்பிச்சிட்டான். கிண்டிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ் கலரில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரை ஊற்றிக்கிடுவோன்ட்டு தயிரை ஊற்றிக்கிட்டு தயிரை ஊற்றிட்டு கிண்டலன்னோம். கிண்டுனான் கொஞ்சோளம் மஞ்சள் பொடி போடணும்னு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டோம் கலர் வர்றதுக்காண்டி. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டோம். மறுபடி பார்த்திங்கன்னா உடனே பிரியாணி மசாலாவும் போட்டு கிண்டிக்கிட்டோம். கிண்டின கிண்டில் பிரியாணி சரியான ரோஸ் கலரில் வந்துட்டு சரி மசாலாவும் நல்லா வெந்துட்டுன்னொன்னே கறியை போட்டுட்டோம். கறியையும் போட்டு கிண்டிட்டோம். கறி போடுற கேப்பில் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அப்படியே லெமனை புழிஞ்சு விட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக பையனு கூட எல்லாம் இப்படி தான் நாங்களும் செஞ்சு சாப்பிடுவோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டால் பசுமதி அரிசியை போட்ட உடனே ஒரு ரெண்டு செகண்டில் வந்துட்டு ஒன்றும் ஓடல, அஞ்சு நிமிஷம் கூட ஆகலண்ணே ரெடி ஆகிட்டு தம்பி அப்படின்ட்டாரு அண்ணன் வந்து நம்மகிட்ட. சரிண்ணே, நெய்யை ஊற்றுனேன். நெய்யை ஊற்றுலையே சாவியை மூடி வச்சு அவ்வளோதானே எடுத்து இது பண்ண பரட்டிட்டு பந்தியை போடுனேன்ண்ணே. சரில, ஓகேல தம்பி, பந்தியை போட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நம்ம இலைக்கு சாப்பாடை வச்சுட்டு பயில எல்லாம் வரிசையாக வைக்க ஆரம்பிச்சானுவேன். சரி, நம்ம கேமரா எடுத்த பிசியில் பையனும் எல்லாம் ஒவ்வொருத்தனா திங்க ஆரம்பித்தான். ஏன், எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சுப்பா, அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னா. நம்ம பையன் ராமுவும் இடையில கடந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்ட்டு. சரி, நம்ம குமார் எஸ்எம் கிட்ட எப்படி இருந்துன்னா நச்சின்னு இருக்குல்ல தம்பி, நீயும் சாப்பிட்டு போயிருந்தான். சரி, ஓகே.